தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. சீட் ஃபில்லிங் ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது 72 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை. 10% கீழே ஃபில்லான கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 306, 25% கீழே ஃபில்லான கல்லூரிகள் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய 440 கல்லூரிகளில் 342 கல்லூரிகள் இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க 90% மேல் 15 கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் ஆயிருக்கு. 70% மேல் எடுத்துக்கொண்டால் 33 கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் ஆயிருக்கு. இந்த அனாலிசிஸை பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நல்ல கல்லூரிகளுக்கு மாணவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங்லையும் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வெகுவாக குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலேஜஸ்ல எல்லாம் ஃபீஸ் குறைவாக இருந்தாலுமே பெற்றோர்களும் மாணவர்களும் சேருவதற்கு தயங்குகிறார்கள். குவாலிட்டி எஜுகேஷன், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபியூச்சரிஸ்டிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அது இல்லாமல் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளை இப்பொழுது மாணவர்களும் பெற்றோர்களும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். சென்ற வருடம் அட்மிஷன்ஸ் போட்ட 24 பொறியியல் கல்லூரிகள் இந்த வருஷம் அட்மிஷன்ஸை நிறுத்திட்டாங்க. அப்போது இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை வந்து இப்பொழுது குறைந்து கொண்டே செல்கின்றன. வருங்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கையையும் எந்தெந்த கல்லூரிகள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அந்த கல்லூரிகள் தான் ஜெயிக்க முடியும். அது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி. அடுத்து கோர்ஸ் வைஸ் அனாலிசிஸை பார்க்கும் பொழுது, 2வது ரவுண்டோட முடிவில் 30,511 மாணவர்கள் வந்து சீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளை உள்ளடக்கிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும் 14,560 மாணவர்கள் வந்து சீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து மொத்த சீட்டில் 47.72% ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப் மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவை வந்து 18.56%, அதாவது 5,662 மாணவர்கள் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இல 2,473 மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 15.67% ஆகும். இந்த தேர்ட் ரவுண்ட்லேயும் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நல்ல கல்லூரிகளில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான்.